குரு வணக்கம். குருவே துணை. அட்சய லக்ன பத்ததி. ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் நந்தகோபால். ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி அட்சய லக்னத்தை பற்றியும் நம்ம குருஜியை பற்றியும் சில வரிகள் பேச ஆசைப்படுகிறேன். அட்சய லக்ன பத்ததி என்பது ஜோதிட உலகில் ஒரு பிரம்மாண்டம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒரு மைல்கல். உலகத்தில் உள்ள ஜோதிடர்களை ஆச்சரியப்பட வைக்கும், திரும்பி பார்க்க வைக்கும் பெரிய அற்புதம்தான் இந்த அட்சய லக்ன பத்ததி. அதாவது வந்து மிராக்கல் என்று சொல்லலாம். உலகத்தில் அவ்வப்போது கண்டுபிடிப்பாளர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வரிசையில் அதாவது வந்து கணக்கியலில் எப்படி திரு ராமானுஜம் ஐயா அவர்கள் ஒரு கணக்கில் பரிமாணத்தை ஏற்படுத்தினார், இதுவரைக்கும் இதை நம்ம எல்லாருமே இப்போ ஓய்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் ஜோதிடத்தில் நமது குருநாதன் புதிய பரிணாமம் கொடுத்து அட்சய லக்ன பத்ததி என்ற சிறப்பு மெத்தடை இந்த உலகிற்கு கொடுத்துள்ளார். நன்றி ஐயா. பொதுவுடைமூர்த்தி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 14 வருடங்கள் தியாகத்தின் வெளிப்பாடுதான் அட்சய லக்ன பத்ததி என்ற பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை ஐயா அவர்கள் வித்தவுட் மிஸ்ஸிங் மாணவர்களாகிய நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த விஷயத்தில் முதல் மாணவர்களாக நாம் உள்ளோம் என்பது நமக்கு மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கோடான கோடி நன்றிகள். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். ஜாதகர் பிறந்த தேதி 9/10/1968. பிறந்த நேரம் காலை 9 மணி. பிறந்த இடம் மதுரை. ஜாதகருக்கு தற்போது வயது 53 வயது 1 மாதம் 19 நாட்கள். ஸோ இங்கே ஜென்ம லக்னம் விருச்சகம், ஏஎல்பி லக்னம் மேஷம், மேஷத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் குரு, கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் புதன் சுக்கிரன், மீனத்தில் சனி அன்று ராகு. இங்கே ஏஎல்பி லக்னம் மேஷம். ஏஎல்பி லக்ன அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ஏஎல்பிக்கு 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் உள்ளார். நல்ல பொசிஷனில் இருக்கிறார். அடுத்து நட்சத்திர புள்ளி பார்க்கலாம். நட்சத்திர புள்ளி அஸ்வினி 4ஆம் பாதம் செல்கிறது. ஸோ நட்சத்திர புள்ளி அதிபதி கேது பகவான். ஸோ கேது பகவான் ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ஸோ 6ஆம் இடம் என்பது கடன் வம்பு வழக்கு நோய். ஸோ நான் ஜாதகர்களிடம் கேட்டேன், இதில் இது விதி இதுதான், கடன் பட்டிருக்கணும் இல்லை நோய் இருக்கணும் நீங்கள் தான் சொல்லணும் என்று கேட்டேன். ஆமாண்ணே, நான் கடனில் தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து முடியலை,
1,70,000 ரூபா கடன் இருக்குது, இதை கொரோனா டயத்தில் மாட்டிக்கிட்டேன் அங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் தான் பார்த்தேன் 1,70,000 லட்சங்கிறது இப்போ வாங்கின கடன் தான் இருக்காது என்பதை அறிந்து கொண்டு டிரான்சிஸ்ட் ஈவெண்ட்டை பார்க்கலாம் என்று நான் டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி பலனை பார்க்கலாம் என்று சென்றேன். மீன லக்னத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது வந்து ஒரு வருடம் 1 மாதம் 10 நாள் அந்த டூரேஷனில் அவர் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து கடன் வாங்கியிருக்கார், 10 லட்சம் வாங்கின மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உத்தரட்டாதியில் ஆய்வு செய்யும்போது உத்தரட்டாதி 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள் அவர் அந்த அமௌண்ட்டுக்கு வட்டியை மட்டும் கட்டி இருக்கிறார். பின்ன ரேவதி நட்சத்திரம் த்தில் வந்து ஆய்வு செய்யும்போது அதுவும் 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள், அதாவது 2013லேருந்து 2017 வரைக்கும் அந்த டயத்தில் வந்து பார்த்தோன்னா அவர் அங்கேயும் 20 லேக்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இங்கே பார்த்தோன்னா ரேவதி உடைய அதிபதி, ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் மீனம் ஏஎல்பிக்கு 8இல் உள்ளார். ஸோ 8 என்பது பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் அசல் வட்டி எல்லாமே சேர்த்து இப்போ டபுளாக ஆயிருக்கும் என்று கேட்டேன். அவர் ஆமாண்ணே, ரொம்ப ரொம்ப அமௌண்ட் ஆயிடுச்சு, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு ப்ரெஷர் ஆயிருக்கு. அவர் அந்த வந்து இத்தனைக்கும் நடுவில் வந்து பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்கிறார். நான் வந்து ஏஎல்பி மேசத்தை ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். ஏஎல்பி மேசம்போது ஏஎல்பி மேச லக்ன அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 5இல் உள்ளார். நட்சத்திர அதிபதி அஸ்வினி, கேது பகவான் 6இல் உள்ளார். 6இல் சூரியனுடன் உள்ளார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சூரியன் வந்து ஏஎல்பிக்கு 5ஆம் பாவம் அதிபதி, இங்கே 6ஆம் பாவத்தில் இருப்பதனால் நான் கேட்டேன், நீங்கள் குழந்தைகளுக்காக கடன் ஏதாவது வாங்கியிருக்கலாம் குழந்தை படிப்பு செலவுக்கு என்னும்போது, ஆம் குழந்தைகளுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் அவங்கள ஸ்டடிக்காக வேண்டி 2020ல் வந்து ஒரு 70 to 75 லட்சம் வாங்கின மாதிரி அவர் சொல்கிறார். இங்கே தான் வந்து அவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த கொரோனா டைங்கிறதுனால பெரிய அமௌண்ட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல அங்கிற ஒரு இதுக்கு எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பேசிகிட்டு இருந்தார். நான் இதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணிவிட்டு சரி அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நட்சத்திரம் பார்த்தோன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன். ஓ பார்த்தோன்னா சுக்கிரன் 4 வருடம் 5 மாதம் 10 நாட்கள், சுக்கிர பகவான் வந்து ஏஎல்பிக்கு 7இல் உள்ளார். ஒரு அருமையான இடம், சுக்கிர பகவானுக்கு உயிர் கொடுத்த நட்சத்திரம் பார்த்தோன்னா விசாகம். விசாக நட்சத்திர அதிபதி குரு பகவான். ஸோ குரு பகவான் சுக்கிர பகவானுக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ இவருக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு என்று நான் இது பண்ணேன். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே சரியான நேரத்தில் தான் என்னிடம் வந்திருக்கிறீங்க, இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வருகின்ற டிசம்பர் 19க்கு அப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று கடனை கட்டிடலாம், ஈஸி தான், இன்னும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த 4 வருஷம் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார். அவருக்கு மொத்தம் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று கடனை கட்டின பிறகு 2.5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே என்னென்னா அவருக்கு பலன் சொல்லி முடிக்கும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆனால் நீங்கள் டேட் வைஸ் கரெக்டாக ஒவ்வொரு டேட்லேயும் சொல்கிறீங்க, அவங்க அம்மா எழுதி வச்சு கரெக்டாக சொல்கிறேன், ஆமாண்ணே கரெக்டாக தான் இருக்குது, நான் வாங்கின கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப நன்றிண்ணே, மறக்கவே முடியாது
அப்படின்னு அவரே ஆச்சரியத்தில் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா கடன் வாங்கிய டீட்டெயில்ஸும் சரி, நம்ம கடனை எப்படி கட்ட போகிறோங்கிற ஒரு விஷயத்தையும் சரி, நம்ம ஏஎல்பி மூலம் வந்து அவருக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு ஜோதிட ஞானத்தை கொடுத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம்.